ஒன்னாம் தேதி அதே மெயில் வருது, 27ஆம் தேதி என் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுது 100,000. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க துர்கா காந்தி. எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நேத்திக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் சேலரி பத்தி வீடியோ போட்டிருந்தேன். நான் நினைச்சேன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சிஸ்டர் பொய் சொல்றீங்க, அப்படி இப்படி இப்படின்லாம் சொல்வீங்கன்னு பார்த்தேன். அந்த மாதிரி யாருமே சொல்ல, நான் சொன்னதை எல்லாரும் நம்பிட்டீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க நம்மளதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு வந்து துர்காவின் வரலாறு பாகம் 19 வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் சேலரி பத்தி பார்க்க போறோம். எனக்கு மந்த்லி ஃபேஸ்புக்ல எவ்வளவு சேலரி வந்தது, அதாவது மாத வருமானம் ஃபேஸ்புக்ல இருந்து எனக்கு எவ்வளோ அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஃபேஸ்புக் வந்து ஓபன் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் தான் பாத்தீங்கன்னா என்னோட மெயின். யூடியூப் வந்து நம்ம எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்காக வந்து நாங்க நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் கம்மியா போயிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு நாள் சும்மா ஃபேஸ்புக் நோண்டிட்டு இருக்கப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா ரீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சது. ஓ, இதுலயும் அப்ப நம்ம வீடியோ போடலாம் மாட்டேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் எதுவுமே பண்ணல. நார்மலா ஒரு ஃபேஸ்புக் ஐடியில யூடியூப்ல போடுற அதே வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல ரீல்ஸா போட்டுட்டு இருந்தேன். ரீல்ஸ் இங்க வந்து ஷார்ட்ஸ், ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அதோட பேர் வந்து ரீல்ஸ். ரீல்ஸா போட்டுட்டு இருந்தாங்களா இங்க ஒரு, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டோம்னா 1000 பேர் பார்ப்பாங்க. அதோ வீடியோவை நான் அங்க போட்டேன்னா 100,000 பேர் பார்ப்பாங்க. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. என்னடா இதுல போட்டோ இவ்வளவு வேகமா பாக்குறாங்க ஃபேஸ்புக்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பவே முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ 1 மில்லியன் போகுது, 2 மில்லியன் போகுது. ஒரு வீடியோ எல்லாம் 10 மில்லியன் வியூஸ் போயிருச்சு. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 3 மாசத்துல பாத்தீங்கன்னா 1 லாக் ஃபாலோவர் வந்து வந்துட்டாங்க. 1 லாக் வந்ததும் இதுல என்னடா காசா வரப்போகுது. நான் என்ன நினைச்சேன், யூடியூப்ல வந்து வீடியோவே ஓடல, இதுல நல்லா வீடியோ ஓடுது, இதுல காசு வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுல காசு வருங்கிற விஷயம் சத்தியமா எங்களுக்கு தெரியாது. ஃபேஸ்புக்ல அமௌண்ட் வருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, தெரியாத ஒரு விஷயம். சரி நம்ம வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாட்டு இங்க இருந்து எதுக்காக மெயினா ஃபேஸ்புக்ல வந்து நாங்க போட்டோம் அப்படின்னா ஃபாலோவர்ஸ்க்காக தான். அதாவது அங்க இருக்கிற ஃபாலோவர்ஸ் இங்க நமக்கு சப்ஸ்கிரைபரா வருவாங்க, அங்க நமக்கு ஃபாலோவர் அதிகமாக அதிகமாக இங்க வந்து நமக்கு சப்ஸ்கிரைபரும் அதிகமாயிருவாங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க மெயின் எங்களோட தாட்டே பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல வீடியோ போடுறதுக்கு காரணமே சப்ஸ்கிரைபரை அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட ஆரம்பிச்சோம். அதே மாதிரி எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபேஸ்புக்ல இருந்து ஒரு மெயில் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாண்டேசனுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க, உங்களோட பேங்க் டீட்டெயிலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க நம்பவே இல்லை. சரி கேட்கறாங்க கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே சீக்ரெட் நம்பர் அது இதுன்னு ஏதோ கேட்டாங்க. பேங்க்ல போய் கேட்டா கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. மாண்டேசன் வந்து ஓகே, கிரீன் கலர் டிக் வந்துருச்சு, ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. சரி ஏதோ காசு வரமாட்டேது, சரி பார்க்கலாம், வந்தா தெரியும் எவ்வளோ வருதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை கண்டுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள், அதாவது ஒரு வாரம் கழிச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போனஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆயிட்டீங்க, உங்களுக்கு இந்த மந்த்லேருந்து உங்களுக்கு போனஸ் ஸ்டார்ட் ஆகுது, $1,200 ஒரு மந்த்லிக்கு நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்தது. $100னாவே 8,000 ரூபா. அப்போ $1,200னா எவ்வளோ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க சரிங்களா. எனக்கா நம்பவே முடியல, என்னடா இவ்வளோ காசு வரப்போதா. சரி பாப்பன்னு சொல்லிட்டு நாங்கள் ரீல்ஸ் போடுறோம். ஒரு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போட்ட ரீல்ஸ்க்கெலாம் காசு ஏறல. இந்த போனஸ் எலிஜிபிள் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீடியோ போடுறேன், $100, $200 ஒரு நாள்லயே ஏறுது. என்ன இவ்வளோ வேகமாக ஏறுது, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. சரி பாப்போம், காசு வந்தால் தெரியும், ஒரு கணக்கு போட்டு அதுலேருந்து அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு நம்ம கொஞ்சமாக தருவாங்களாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வீடியோ போடுது. ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அதை நான் நம்பாதனாலே வீடியோ நிறையா போடல. ஒரு $540 அந்த மந்த் வந்து எங்களுக்கு சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா $540. $540 பக்கம் சேர்ந்துச்சிங்களா. அந்த மாதம் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நாங்கள் கிரெடிட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மெயில் வருது. $540 நான் நம்பவே இல்லை. உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணிட்டோன்னு வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி என் அக்கௌண்ட்டுக்கு 45,000 ரூபா சம்பளம் வருது. ஐயோ 45,000மா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எங்கிருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா நாங்க இந்த மினி ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு பார்த்தா மெட்டால இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த போனஸ் வந்து திரும்ப அடுத்த மாசத்துக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது ஸ்டார்ட் ஆனதும் குட்டு குட்டு குடுன்னு ஓடுது. அடுத்த வாரம்லாம் பாத்தீங்கன்னா $1,200 ஒரே வாரத்துல நாங்க எடுத்துட்டோம். அப்ப வரைக்கும் நான் நம்பல, இல்லை இல்லை எனக்கு சம்பளம் வந்தும் கூட எனக்கு அது ஏற்றுக்கிற பக்குவமே இல்லை.
இல்ல நமக்கு இவ்வளவு காசுலாம் வராது, எங்களுக்கு நல்லா வியூஸ் போயிட்டு இருந்தது. நான் அதை இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை இவ்வளவு காசு எப்படி தருவான். அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா $1,200. 21ஆம் தேதி அதே மெயில் வருது. 27ஆம் தேதி என் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுது 1,00,000. 1,00,000 போ அப்படிங்கிற மாதிரி 1,00,000 ரூபா எங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிருச்சு. அடுத்ததே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி மைண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மாசமா சம்பளம் வர போகுது அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாசம் வந்துருச்சு, அதுக்கு அடுத்த மாசம் டாலர் சேர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மாசம் மாசம் 1,00,000 வருது, 1,50,000, 1,20,000 ரூபா அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு. எல்லா சேலரியும் பாத்தீங்கன்னா 1,00,000க்கு மேலதான் நம்மளுக்கு வந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு மெயில் வருது, நீங்க வந்து இன்ஸ்டிமேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைமிங் வீடியோ. இது வரைக்கும் நான் ரீல்ஸ் தானே போட்டுட்டு இருந்தேன், நீங்க வந்து டைமிங் வீடியோக்கு வந்து எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வருது. அதுக்கும் நீங்க வந்து ஓகே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. டைமிங் வீடியோனா என்னன்னா அந்த நம்ம இப்ப பிளாக் போடுறோம் இல்லைங்களா அதுதான் டைமிங் வீடியோ. அதுல பாத்தீங்கன்னா விளம்பரம் வரும், அந்த விளம்பரத்துக்கு நமக்கு வந்து காசு கொடுப்பான் அந்த மாதிரி, அதுலயும் ஓகே ஆயிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த ரீல்ஸ்ல ஆட் ஆன் ரீல்னு சொல்லி அதுக்கும் நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் காசு சேர ஆரம்பிச்சு. குறைஞ்சபட்சம் 2,00,000க்குள்ள, 1,50,000ல இருந்து 2,00,000க்குள்ள மந்த்லி சேலரி வந்து நமக்கு அப்படியே வந்துட்டே இருந்தது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத நம்ம 4:30 பாக்கலாம் ஓகேங்களா. ஏன் நாளைக்கு வீடியோ வராது அப்படின்னா இன்னைக்கு நாங்க வந்து திருப்பதி கிளம்பிட்டோம். 4:30 வந்து துர்காவின் வரலாற கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன், உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து திருப்பதி வெங்கடாச்சலத்தை போய் கும்பிட்டுட்டு வரப்போறேன். டாடா. எதை வாங்கினாலும் விலையை குறைத்து கேட்க சிலர் கூச்சப்படுவார்கள். சிலருக்கோ வியாபாரம் செய்பவர்களிடம் பேரம் பேசி வாங்கினால்தான் எதுவுமே ருசியாக இருக்கும். ஐஸ் எவ்வளோ? 15 ரூபா. 15 15 ரூபாயா? 10 ரூபாய்க்கு தருவியா? 10 ரூபாய்க்கா? 10 ரூபாய்க்குலாம் அந்த குச்சி தான் வரும். அப்படியா? சரி, 10 ரூபாய்க்கு குச்சி மட்டும்தான் வருமா? சரி, இந்த 5 ரூபா குச்சி வச்சுக்கிட்டு ஐஸ் மட்டும் கொடு.